வணக்கம் மக்களே, இது உங்க லண்டன் வண்டி. நான் உங்க வெங்கடேசன் வரதராஜன். என்னடா சூப்பர் ஸ்டார் மாதிரி ஸ்டைல் பண்றாங்கன்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் படத்துக்கு போறோம், தெரிக்க விடுறோம். அந்த வீடியோ தான் நீங்க பார்க்க போறீங்க. ஜெயிலர் நாட்டிங்ஹாம்ல ரிலீஸ் ஆயிருக்கு, டிக்கெட் புக் பண்ணிட்டோம். ஸோ 8:15 ஷோ ஸ்டார்ட் ஆகுது. ஃபேமிலி டிக்கெட் போட்டாச்சு, இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த வீடியோவில் ஜெயிலர் படம் நாங்கள் எப்படி பார்த்துட்டு வீட்டுக்கு வரப்போகிறோம் அப்படின்ற வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. லெட் ஸ்டார்ட். வந்தாச்சுங்க, தியேட்டர் பக்கத்தில் இருக்கிற பார்க்கிங்கில் பார்க் பண்ணிவிட்டு, இது ட்ரினிட்டி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்டிங்கில் தியேட்டர் பக்கத்துலேயே கார் பார்க் இருக்குது. இங்கே பார்க் பண்ணிவிட்டு நம்ம இப்போது தியேட்டருக்கு போக போகிறோம். ரெண்டு பேக் ஏன்டா எடுத்துட்டு வந்துருக்கீங்க? ஒரு பேக்கே எடுத்து வரேன் தானே? மலையா ஏற போறீங்க? டிக்கெட் சினிமா தானே பார்க்க போறீங்க? ஆக்சுவலா எப்படி போகணும், இப்படி போகணும்னு நினைக்கிறேன். வா, சினி வேர்ல்டு. இதான் கார்னர் ஹவுஸ் இருக்குல்ல, இதுக்குள்ளதான் இருக்கு. அதோ சினி வேர்ல்டு போட்டிருக்கு. விஷ்ணு, டோன்ட் கிராஸ், வெயிட் பண்ணு. சினி வேர்ல்டு அங்க இருக்கு. இங்க 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 இதோ அங்க இருக்கு. ஓ ஓ ஓ, அங்கேயும் சினி வேர்ல்டு இருக்கு. சூப்பர் யூனிவர்சிட்டிங்க நாட்டிங்ஹாம், ட்ரென்ட் யூனிவர்சிட்டி. நான் போக தான போறேன். எங்க இருந்து சொல்லிட்டீங்களா? அம்மா மொபைல வச்சுட்டு வந்து ஐ திங்க் இதுதான் தோ கார்னர் ஹவுஸ் இருக்கு. இதுதான் என்ட்ரன்ஸ் நினைக்கிறேன். யூகேக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டருக்குள்ள போறோம், அதனால எப்படி போறது என்ன இதுன்றது ஒன்றும் புரியல. உள்ளெல்லாம் ஏதோ இருக்குடா. நம்ம ஸ்கிரீன் வந்து 11. ஆ, வந்துருச்சு. வா விஷ்ணு, தேர்ட்.
தேர்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். ஸ்க்ரீன் நம்பர் 11 சொன்னாங்க. எனக்கு தலை சுத்துதா. எத்தனை ஃப்ளோர் இறங்கி ஏறி வந்திருக்குன்னு பாருங்க. மூணு கீழே வந்துச்சுன்னா ஓகே. சினிவால் ஐமேக்ஸ் வந்தாச்சு. எங்க இருக்கு ஃபர்ஸ்ட்? 11 ஸ்கிரீன் நம்பர் தோ. நம்ம ஸ்க்ரீன் நம்பர் 11 போனோம், இன்னும் டைம் இருக்குது அப்படின்ட்டாங்க. ஸோ அதான் வந்து நின்றுட்டுருக்கோம். பாருங்கள் நம்ம நாட்டிங்ஹாமோட அழகை பாருங்களேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம்ல விஷ்ணு? அதான் அதான் நாட்டிங்ஹாம் ட்ரெண்ட் யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டி பயங்கர ஃபேமஸ்டா. நீ படித்த அந்த மாதிரி யூனிவர்சிட்டியில் வந்து சீட் வாங்கணும்னு கடவுளை வேண்டிக்கும். வாங்கியவையா? நாட்டிங்ஹாம் யூனிவர்சிட்டியில் வாங்கு. ரெண்ட் கூட எதில் வாங்குவேன்? அப்படியே இப்போ ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி தெரியுமா உனக்கு? என்னது லண்டன்ல ஆக்ஸ்போர்ட்ல தான்டா இருக்கு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி. நாட்டிங்ஹாம்ல இந்த இடத்துக்கு நானே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். நல்லா அழகா இருக்கு இந்த ஏரியா எல்லாம். நீ கீழே பாக்கணும் பாரு. அதான் விக்டோரியா சென்டர்னு நினைக்கிறேன். நம்ம நம்ம அங்கே தானே இறங்குவோம் ட்ராம்ல இறங்கி. எஸ் பாட்டை கேட்டிங்களா? ட்ரிபிள் ஆர் பாட்டு போயிட்டு இருக்கீங்க. இந்த ஊரில் நம்ம ஊர் பாட்டு கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ட்ரிபிள் ஆர்ல இந்த நாட்டு நாட்டு பாட்டு போயிட்டு இருக்கு. இப்போதான் நம்ம ஆளுங்க தமிழ் ஆளுங்கலாம் வர ஆரம்பிச்சிருக்காங்க. யார் தமிழ் ஆளுங்க நிறைய வந்த மாதிரி தெரியல, ஆனால் மலையாளிஸ் நிறைய வர்றாங்க. இப்போ வரைக்கும் தமிழ் ஆளுங்க யாரையும் பார்க்கல. உள்ளே போனால் தான் தெரியணும் யாராவது வர்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். வந்தவனே உன் வேலையை காமிக்கிறான்டா. ஆ 11 ஆ ஏய் என்னடா எல்லாம் இங்கிலீஷ் படம் போஸ்டரா இருக்கு. எங்க தமிழ் படம்? நம்ம ஜெயிலர் படம் போஸ்டர் காணுமே. இருக்கா போஸ்டர்? இதுதான் 11 தான். அடப்பாவியெல்லாம் கடைசி வரைக்கும் ஒரு போஸ்டர் கூட வைக்காம விட்டானுங்க. தலைவருக்கு ஒரு போஸ்டர் கூட காணும் நேரம் தான். நம்ம ஊர் அந்த பால் ஆபீஸ். ஓகே உள்ள கிளம்பு. என்னடா ஏதோ குகைக்குள்ள போன மாதிரி இருக்கு. ஓ இதுதான் ஸ்கிரீனா? அங்கே போடுறான் ஸ்கிரீன். படம் பார்த்துட்டு இப்போ இன்டர்வல் வந்திருக்கோம். பசங்க பாப்கார்ன் கேட்டாங்க சொல்லிட்டு வாங்கிட்டு இருக்கேன். சின்னவன் பாப்கார்ன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை தூக்கி வச்சுட்டு இருந்தான். அவங்க பாப்கார்ன் கொண்டு போய் கொடுத்துடலாம்.
நான் விஷ்ணு பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். நாட்டிங்ஹாம் சிட்டி எவ்வளோ பிஸியாக இருக்குது பாருங்கள். மணி 12, பப்பு கொண்டாட்டம்னு எப்படி இருக்குது பாருங்களேன். படம் தாறுமாறுங்க. இன்டர்வல் வரைய சூப்பராக போச்சு. இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு ஹாஃப் அன் அவர் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போச்சுன்னு சொல்லலாம். பட் ஓவராலாக ரெண்டு பாஷா மூணு விக்ரம் தூக்கி சாப்பிட்டாருன்னு தான் சொல்லணும். படம் வேற லெவல். நின்னா மாசு, நடந்தா மாசு, கையை தூக்குனா மாசுன்னு மொத்தத்தில் மாஸ் மாஸ் மாஸ். நெல்சன் உண்மையிலே டேலண்ட் தாங்க. அத்தனை ஸ்டாரை வச்சு இந்த படத்தை பண்ணுறது சாதாரண விஷயமே இல்லை. டைரக்ஷன் வைஸ் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. ஸ்க்ரீன் பிளே தரமாக கொடுத்துருக்காரு. மொத்தத்தில் மாஸ் நம்ம கொடுத்த காசுக்கு ஒர்த்து ஒர்த்து ஒர்த்துன்னு தான் சொல்ல முடியும். ஃபேமிலியோட நாங்கள் என்ஜாய் பண்ணோம். யூகேல இந்த படத்துக்கு சர்டிஃபிகேட் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. குழந்தைங்க எல்லாம் கூட்டிகிட்டு போய் போகலான்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்களும் குழந்தையோட படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.